சனிக்கிழமைகளிலே கோவிலுக்கு போனால் சில பேர் சனீஸ்வர பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி எள்ளிஞ்சாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிடலாமா கூடாதான்னு சில பேருக்கு ஒரு பயம். என்னமோ சனீஸ்வரனுடைய பிரசாதங்கிறாங்களே, அதை சாப்பிட்டா நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு. இல்லை இல்லை, அது வந்து சனீஸ்வரன்ங்கிறது ஒரு சனி பகவான், ஈஸ்வரனுக்கு இணையானவர்னு பட்டம் வாங்கினவர், ஈஸ்வர பட்டம் வாங்கினவர், ஒரு கருணை மிகுந்த தெய்வம் சனீஸ்வரர். அவருடைய அஷ்டோத்திரமே முதல்ல ஓம் சாந்தாய நமஹ, ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். சாந்தமான கடவுள், நீதி தேவன், காட் ஆஃப் ஜஸ்டிஸ் சனி பகவான். சினிமாவிலெல்லாம் கோர்ட் சீன்ல காமிப்பாங்களே, ஒரு கண்ணுல கருப்பு கலர் துணியை கட்டிட்டு ஒரு திராசை கையில வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு பொம்மை ஒன்று காமிப்பாங்களே, அது வந்து ரோமன் மித்தாலஜி படி அது வந்து காட் ஆஃப் ஜஸ்டிஸ். கிட்டத்தட்ட நம்மளுடைய மித்தாலஜி அதே தான் சொல்லுது, ஹிந்துக்களின் புராணங்களும் அதைத்தான் சொல்கின்றன. சனி பகவான் கண்களிலே கருப்பு துணியை கட்டி கொண்டிருப்பார், யார் எதிரே நிற்கிறார்கள் என்பது தெரியக்கூடாது, அதனால் அவருடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. பாரபட்சம் இல்லாமல் அவரவருக்கு வழங்க வேண்டிய நீதியை வழங்குகின்ற தெய்வம், நீதி வழுவாத தெய்வம், அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன் அளிக்கின்ற ஒரு நீதி தேவன் சனி பகவான். அதனால் கோவிலெல்லாம் போகும்போது யாராவது எள்ளிஞ்சாத நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் கொடுத்தா தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். சனீஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்குமே ஒழி அதனால் எதுவும் கெடுதல் கிடையாது. இந்த தானியங்களை எல்லாம் அந்தந்த கிரகத்தோடு தொடர்பு படுத்தி இன்ன கிரகங்களுக்கு இன்ன இன்ன தானியம் அப்படின்னு சொல்லி எள்ளு கொள்ளு மொச்சை அவரை துவரை கொண்டக்கடலை இப்படியெல்லாம் வந்து நவதானியங்களும் நவ கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி எல்லாம் நமது முன்னோர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அதில் நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருக்கு. பொதுவாக இந்த எள்ளு கொள்ளு அது ரெண்டையும் மட்டும் எடுத்துட்டோம்னாக்க, யாருக்காவது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் கேதும் இருந்ததுன்னா அவன் சிடுமூஞ்சியா இருப்பான். எப்போ பார் மூஞ்சியில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது பார் அப்படிம்போம். இந்த எள்ளும் கொள்ளுங்கிறது வந்து சனியும் கேதுவும், எள்ளுங்கிறது சனி கொள்ளுங்கிறது கேது. இந்த சனி கேது சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு மூஞ்சிய போதும் சுடி 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 சுடினே இருக்கும். சில பேர் பை ஹார்ட் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் சாஃப்டா பேச தெரியாது, வள்ளு வள்ளு வள்ளுன்னு விழுந்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு ஒரு ஏஜ் ஆன உடனே அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பழமொழியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பா அவன் வந்தாலே மூஞ்சியில் எள்ளுங்கொள்ளும் வெடிக்கும் அவனுக்கு. ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே சனிக்கேது சேர்க்கை ஏற்பட்டிருந்தால் அவர்கள் சற்று முன்கோபம் உள்ளவர்களாகவும் இனிமையாக பேச தெரியாதவர்களாகவும் இருப்பார்கள், ஆனால் நல்லவர்களாக இருப்பார்கள். இந்த நியாயத்தை ஜாஸ்தி பேசுவாங்க, நியாயத்தை பேசினாலே யாருக்கும் பிடிக்காதே, ஒதுக்கி வச்சிருவாங்க இல்லையா, இவன் ரொம்ப நியாயம் நேர்மலாம் பேசுகிறான், இவன் நமக்கு லாயக்கு இல்லை, இவனை ஒதுக்கிடும்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இழைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி. சனிதசை வரும்போது உடம்பு லீன் ஆயிடும், அப்படியே இழைச்சிருவான். அப்போ அவன் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை கோவிலுக்கு போய் சனி பகவான்லாம் தரிசனம் பண்ணாக்க அங்கே எள்ளுஞ்சாதம் பிரசாதம் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுவான். இந்த எள்ளு உடம்புல சேர சேர இந்த நலிவு கொஞ்சம் சரியாகும், உடல் நலிந்து மெலிந்து நலிவு ஏற்பட்டு அதனால் மெலிவும் ஏற்பட்டு ரொம்ப மெல்லிசா ஒல்லியா கிள்ளி பிடுங்க சதையே இல்லை அப்படிமா, அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்கலாம் எள்ளுருண்டை சும்மா வாங்கி சாப்பிட்டா கூட போறோம், உடம்பு கொஞ்சம் பூசினாப்பெல்லாம் ஆகும். ஏன்னா சனியுடைய தசை வரும்பொழுது அந்த மாதிரி உடல் இழைப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு ஏர்நாட் சனியிலே ரொம்ப இழைச்சிருவாங்க, நல்ல ஒரு சப்பி சிக்ஸா இருக்கிறவங்கலாம் அப்படியே கண்ணங்கண்ணெல்லாம் ஒட்டி போய் ஒவ்வொன்றும் இருப்பாங்க, அந்த சனியுடைய உபாதை. அதற்கு மருந்தாக என்ன செய்ய வேண்டும் என்றால் எள்ளுரண்டை வாங்கி சாப்பிடணும். சாதாரண கடைகளெல்லாம் கிடைக்கும் எள்ளுரண்டை, நம்ம ஊர்ல மாலாடு எள்ளுரண்டெல்லாம் கடையில் விற்கிற பொருட்கள், அதை சாப்பிட்டா அந்த உடம்பு கொஞ்சம் பூசினாப்புல ஆகும். சனிதசை வரும்பொழுது இப்படி ஒரு உடல் மெலிவு ஏற்படும் என்பதற்காகத்தான்
அந்த சனிக்கு வந்து எள்ள வச்சிருக்காங்க, அந்த எள்ள வந்து இவன் சாப்பிட்டான்னாக்க இவனுக்கும் உடம்புக்கு நல்லது. கடவுளுக்கு நைவேத்தியம் பண்றது நம்ம சாப்பிடுவோம், அதுக்கு தான் நம்ம நைவேத்தியம் பண்றோம், நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்டுருவோம். கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ற ஒவ்வொரு பொருளுமே வந்து சயின்டிபிக்கலி ஏதாவது அதுல ஒரு சத்து இருக்கும். நம்மளுடைய கண்ட்ரியுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் நைவேத்தியம் எல்லாமே பண்ண வச்சிருக்காங்க. விநாயகர் சதுர்த்திக்கு கொழக்கட்டை பூரணம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி, எதுக்குன்னா ஆடி மாசம் அடிச்ச வெயில் காய்ச்சல்ல உடம்பெல்லாம் உள்ளுக்குள்ள வெந்து போயிருக்கும், அல்சர் வந்திருக்கும் குடல்ல. ஆவணி பிறந்த உடனே அந்த சதுர்த்தியில இந்த கொழக்கட்டை சாப்பிட்டோம்னா வயிற்றுல இருக்கிற புண்ணை ஆத்துற சக்தி தேங்காயும் வெள்ளமும் சேர்ந்தா அது வயிற்று புண்ணை ஆற்றும். அதற்காக அந்த அந்த ஒரு சீசன்ல அது வந்து மனுஷனுடைய உடம்புக்கு தேவை அப்படிங்கறதுனால பிள்ளையாரோட கொழக்கட்டை லிங்க் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சனிதசையில உடம்பு இழைக்கும்ங்கிறதுனால சனிக்கிழமை சனிக்கிழமை கோயிலுக்கு போய் சுத்திட்டு வரும்போது அங்க எள்ளுஞ்சாதம் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டா அவனுடைய உடம்பு கொஞ்சம் பூசின மாதிரி ஆகும். அதே மாதிரி கேது தசையில பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஒபிசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். நல்ல சாதாரணமா இருக்கிறவங்க கூட பொத 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 பொதன்னு பெருத்துருவாங்க, சதை போட்டுருவாங்க. அந்த சதையை குறைக்கிறதுக்கு கொள்ளு தண்ணி குடிக்கணும். கொள்ளு நம்ம உடல்ல இருக்கிற தேவையில்லாத நீரை எல்லாம் அகற்றி உடம்புல அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சதைகளை எல்லாம் குறைச்சு நல்ல ட்ரிம் ஆக்கும். அந்த சக்தி கொள்ளுக்கு இருக்கு, அதனால அதை கேதுவோடு வைத்திருக்கிறார்கள். ஏன்னா கேது தசையில உடல் கண்டிப்பா வந்து பெருக்கும். சின்ன வயசுல கேது தசை வந்ததுன்னா அப்ப பெருத்துருவாங்க சில பேர், அதுக்கப்புறம் அப்படியே இருப்பாங்க, அந்த பருமன் குறையாது. அவர்களுக்கெல்லாம் கொள்ளு தண்ணி கொடுக்கணும். இதுதான் எள்ளும் கொள்ளும். எள் என்பது சனி பகவானுக்குரியது, கொள் என்பது கேதுவிற்கு உரியது. இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கறத நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லாம விட்டுட்டாங்க, அது அந்த வைத்திய சாஸ்திரம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். மற்றவர்களுக்கு அதோடைய மருத்துவ குணம்னு தெரியாது. ஏதோ சாமிக்கு எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் பயபக்தியோட வாங்கி சாப்பிடுவான். ஏன்னா சாமி பேரை சொன்னாதான் அவன் சாப்பிடுவான், இல்லைன்னு சாப்பிட மாட்டான். நான் எதுக்கு எள்ளு சாப்பிடணும், எள்ளு சாதம் நான் சாப்பிட முடியாதுமா. கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா எதுவும் பேச மாட்டான், வாயை மூடிட்டு ரொம்ப பயபக்தியாக வாங்கி சாப்பிடுவான். ஆக இந்த பழக்கங்கள், இந்த நைவேத்தியங்கள், இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த பண்டிகையில் இந்தந்த பொருட்களை நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்மளுடைய ஹெல்த் அடிப்படையில் தான் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சாஸ்திராயச்ச சுகாயச்ச அப்படின்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரங்கள் மனிதன் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக ஏற்படுத்தப்பட்டவை, ஏதோ பொழுதுபோக்கிற்காக செய்யவில்லை. அது எல்லாத்துலேயும் உள்ள ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும். அந்த மாதிரி இந்த சனிக்கிழமையில் போய் எழுஞ்சாதம் சனீஸ்வர பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அவருடைய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றதும் உடல் நலனுக்காக, அதே போல் கொள்ளை வந்து கேதுவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த கொள்ளில் வந்து அடை பண்ணுவாங்க, கொள்ளு வடை பண்ணுவாங்க, கீரை வடைலாம் பண்ணுற மாதிரி கொள்ளு வடை அப்படின்னு ஒரு வடை பண்ணுவாங்க. அந்த வடையை சாப்பிட்டா கூட உடம்பு இளைக்கும். ஒன்று வேணாம், காலையில் எழுந்ததும் கொஞ்சம் கொள்ளை போட்டு கொதிக்க வச்சு நல்லா தண்ணி வத்த வத்த கொதித்து அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து கொஞ்சம் லேசாக குடிக்கிற சூட்டில் ஆற வச்சு அந்த தண்ணியை குடித்தாலே உடல் பருமன் குறையும். அதை வந்து ஒரு நைவேத்தியம், அது வந்து சாமிக்கு வந்து இதை படையல் பண்ணோம், இதை படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடணும்னு சொன்னால் தான் நம்மளுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக அதை தெய்வத்தோடு லிங்க் பண்ணி வச்சிருக்கிறார்கள். இந்த எள்ளு கொள்ளு இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய உடல் நலத்திற்கு நன்மை செய்யக்கூடியவை. நவதானியங்கள் எல்லாமே நமக்கு உடலில் சேர்த்துக்கணும், நம்மளுடைய ஆகாரத்தில் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். நவதானிய கேக் அப்படின்னு ஒன்று கடையில் விட்டுருந்தான் பார்த்தேன் நான். இது என்னதுப்பா அப்படின்னு, இல்லை சார் நவதானிய உரண்டை மாலாடு மாதிரி புருளங்காய் உரண்டை மாதிரி நவதானிய உரண்டை அப்படின்னு ஒன்று பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நவதானியங்களும் நமது உடலில் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும், அது உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. உடலில் உள்ள நாடி நரம்புகளை எல்லாம் அது சரி செய்கின்றது, அந்த சக்தி இந்த நவதானியங்களிலும் இருக்கின்றது. அதனால தான் இதற்கு தனியாக எவ்வளவோ தானியங்கள்லாம் இருந்தாலும்
நவதானியம்னு ஒரு ஒன்பது தானியத்தை மட்டும் சிறப்பாக சொல்லப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அதன் மருத்துவ குணம் நம் உடலை சீராக்குகிறது, நமக்கு அது தேவை, நாம் அதை உட்கொள்ள வேண்டும். சும்மா நவதானியம் இதெல்லாம் இதெல்லாத்தையும் நீ சாப்பிடுன்னா இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நவ கிரகங்களுடன் நவ தானியங்களை இணைத்து அதை அந்த தேவதைகளுக்கு படைத்து நைவேத்தியம் செய்து பிரசாதமாக நாம் உட்கொண்டால் நமக்கு நல்லது என்பதால் அதை வைத்திருக்கிறார்கள். நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தானியத்தில் சுண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை சுண்டல், ஒரு நாளைக்கு பயறு சுண்டல், இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த சீசனில் இந்த புரட்டாசி மாதத்தில் இதோடைய சத்து நமக்கு அவசியம் தேவை. ஏன்னா அடுத்து வரப்போகிறது வின்டர். அந்த வின்டரில் நமக்கு வந்து பாடியில் ரெசிஸ்டன்ஸ் பவர் ஜாஸ்தி ஆகணும். நோய்கள் தாக்கக்கூடிய காலம் அந்த வின்டர் சீசன், ரெய்னி சீசன். மழை பெஞ்ச உடனே வியாதிகள் எல்லா இடத்துலையும் கிளம்பும். ஆக ஐப்பசி அடமழைங்கிறதுனால அதுக்கு முந்தைய புரட்டாசியிலே நவராத்திரியும் போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சுண்டல் பண்ணி அம்பாளுக்கு நேவேத்தியம் பண்ணி பிரசாதமாக நம்ம வாங்கி சாப்பிடுவோம். எல்லா வீட்லேயும் சுண்டல் கொஞ்சம் கொஞ்சம் பொட்டலம் கொடுப்பாங்க. நம்ம போய் அந்த கொலுவில் உட்காந்து அப்படின்னு பாடி சுண்டல் வாங்கிட்டு வந்துடுவோம், வாங்கி சாப்பிட்ருவோம். அதை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து உடல் நலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சுண்டல் நைவேத்தியம்னு வச்சுருக்காங்க. ஆக எல்லா ஒரு நைவேத்தியத்திலையும் எல்லா விதமான வழிபாட்டிலையும் எல்லா விதமான உபாசனையிலும் எல்லா பண்டிகையிலும் சின்ன சின்ன விரதங்களிலும் பண்டிகையிலும் கூட உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அறிவியல் கருத்து ஆழமாக உணர்த்தப்படுகின்றது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகத்தான் இவை அனைத்தும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தை மாசம் கரும்பு சாப்பிட்றதுல கூட ஒரு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. பொங்கல் பண்ணி சாப்பிட்றது கூட ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. பொங்குகின்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதால் அதற்கு பொங்கல் என்று பெயர் என்று சொல்வார்கள். மகிழ்ச்சி பொங்கும் ஒரு விழாவாக அது நடைபெறுவதால் அதற்கு அந்த பெயர். ஆனால் நீங்க இந்த பண்டிகைகள் எல்லாம் பார்த்தா அந்தந்த சீசன்ல எது கிடைக்குமோ அதை தான் அந்த நைவேத்தியத்துக்கு வைப்பாங்க. ஏன்னா அந்த சீசனில் காய்க்கக்கூடிய காய் கனி இதையெல்லாம் நாம் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொன்றும் படைச்சிருக்கார் கடவுள். மாசி பங்குனி சித்திரையில் மாம்பழம், ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு ஒரு பழம், ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு ஒரு காய் நிறைய விளையும். ஒரு சில காய்கறிகள் ஒரு சீசனில் கிடைக்கும், எல்லா சீசன்லையும் சிலது கிடைக்கும். அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் ஏதோ ஒரு அந்த கிளைமேட்டை நம்ம வந்து தாங்கிக் கொள்வதற்கு தேவையான சத்து அதிலே இருக்கிறது என்பதால் அதை தெய்வத்திற்கு படைப்பது என்னும் வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த கோவிலுக்கு போனால் எள்ளுஞ்சாதம் கொடுக்குறாங்களே அதை வாங்கி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்ற பயமே வேண்டாம். கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணது அது ஒரு பிரசாதம், அதை பயபக்தியோடு வாங்கி சாப்பிடலாம். வேற யாராவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனைக்காக வேண்டிக் கொண்டு எள்ளுஞ்சாதம் கொடுத்தாலும் நாம் அதை வாங்கி சாப்பிடலாம். சனீஸ்வர பகவான் என்பவர் அனைவரையும் துன்புறுத்துகின்ற ஒரு தெய்வம் அல்ல. அவரவருக்கு கொடுக்க வேண்டிய பலாபலனை, பாவத்திற்கோ புண்ணியத்திற்கோ கொடுக்க வேண்டிய பலாபலனை அளிக்கின்ற ஒரு தெய்வமாக விளங்குகின்றவர் சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவானுக்கு மிக சிறப்பான கோவில் திருநள்ளாறு. அஷ்டதிக் பாலகர்களும் வந்து வழிபட்ட தலங்கள் இரண்டு, ஒன்று திருவண்ணாமலை மற்றொன்று திருநள்ளாறு. இந்த திருநள்ளாறுக்கு போனால் சில பேர் நேராக போய் அப்படியே சனீஸ்வர சன்னதியில் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகி வந்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உள்ளே இருக்கிற சிவன் சன்னதியில் போய் தரிசனம் பண்ணணும். அங்கே தர்பாரண்யேஸ்வரர் என்று சுவாமிக்கு திருநாமம், சிவபெருமானுக்கு தர்பாரண்யேஸ்வரர் என்று திருநள்ளாறு தலத்திலே திருநாமம். தர்பாரண்யேஸ்வரரையும் பிராணாம்பிகை என்னும் அம்பாளையும் தரிசனம் செய்து பிறகு சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும். நலனை பிடித்து கொண்டு வந்த சனி அந்த தர்பாரண்யேஸ்வரர் எதிரில் செல்ல முடியாத காரணத்தினால் வெளியே தங்கி விடுகிறாராம். அவரால் ஃபேஸ் பண்ண முடியாது அந்த சிவனை, அதனால விட்டுட்டு வெளியே உட்காண்டுறார். ஆகவே சனி விட்ட இடம் அது, பிடித்த இடம் அல்ல. அந்த சிவன் அவ்வளவு சக்தி அங்க, அவருக்கு பயந்துட்டு அவர் வெளியே உட்காந்துருக்கார் உள்ள போகாம நலனை பிடிச்சுக்கிட்டு. ஆகவே திருநள்ளாறு செல்பவர்கள் உள்ளே சென்று சனி பகவானை
மட்டும் தரிசிக்காமல் சிவபெருமானையும் தர்பாரண்யேஸ்வரரையும் பிராணாம்பிகை என்னும் அம்பாளையும் தரிசனம் செய்து பிறகு சனி பகவானுக்கும் அர்ச்சனை செய்து கொண்டு வர வேண்டும். அங்க போனா ஏதாவது துணியை போட்டுட்டு வரணும், ஏதாவது ஒன்றத்தை விட்டுட்டு வரணுங்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. வஸ்திரதானம் செய்வது ஏழைகளுக்கு நல்லது என்பதால் அவ்வாறு சொல்லியிருக்கிறார்களே ஒழிய, எல்லாரும் அந்த ஆத்துல போய் குளிச்சு விட்டு எல்லாரும் ஏதாவது ஒரு துணியை போட்டுட்டு வந்தாக்க அது ரொம்ப வந்து பொல்யூட் ஆயிடுறது, அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி திருநள்ளாறு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிறதும் ஒரு நியாயமானதாக எனக்கு படவில்லை. வேறு கோயில்களுக்கும் சென்று விட்டு வரலாம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரியேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.